ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜிபி பிளாக்ஸ் தமிழ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டன்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நண்டு கிரேவி இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சளியும் சரியாகும் ஒரு கடாயில் நண்டு எடுத்து வச்சுக்கலாம் நண்டு வாங்குறதுக்கு கூட ஒரு டைமிங் இருக்குதுங்க அந்த டைமில் வாங்கினா தான் நண்டுல நல்ல சதை இருக்கும் இல்லாட்டி சதையே இருக்காது அந்த டைமிங் என்னென்னு வீடியோவில் இடையில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்டு கூட சால்ட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து லேசாக கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாம் நண்டு கூட நல்லா பர்ஃபெக்டாக ஆட் ஆகி வரும் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க ஹாஃப் டம்ளர் மட்டும் சேருங்க ஏன்னா நண்டுலேருந்து தானாகவே தண்ணி விடும் இந்த பாருங்கள் ஃப்ளெஷ்ஷெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நல்லா ஃப்ளெஷியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா மசாலாலாம் எப்படி ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண அதே கடாயில் ரெண்டு பெல்லரி ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேருங்க அதிகமாக சேர்க்காதீங்க அது கூட கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நண்டில் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இன்னும் லாஸ்ட்டாக ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட் இதில் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த அளவுக்கு போதும் பச்சை மிளகாயெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அது கூட இந்த நண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இது கூட இன்னும் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நான் சுக்காவாக பண்ணணும்னு பார்க்குறேன் அப்போ தண்ணி கம்மியாக ஆட் பண்ணால் தான் சீக்கிரம் சுண்டி வரும் அதனால் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வேணும்னாலும் அரைச்சி விட்டுக்கலாம் நான் சுக்கா மாதிரி தான் செய்ய போகிறேன் நான் அவ்வளோதான் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இது கூட நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன் இதுதான் மேஜிக் இன்க்ரீடியன்ட்னு சொன்னேன் எந்த ஒரு நான்வெஜ் டிஷ்ஷாக இருந்தாலும் ஃபைனலாக இறக்க போகிற டையத்தில் இந்த மாதிரி தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி இறக்குனா அதோடய டேஸ்டே தனிதாங்க நல்லெண்ணெய் வேணுனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நண்டு கொஞ்சம் கீட்டாக அதனால் அமாவாசை டைமில் நண்டு வாங்கினா தான் நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நிலவுக்கு ஆயிரம் நாட்களில் வாங்கினா நண்டில் வந்து ஃப்ரெஷ்ஷஸ் அதையே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இது தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏஜெபி விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்